பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளீட்ஸ் மூலமாக உங்கள் நலன் பொருட்டு இறையருளாலும் குருவருளாலும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதம் பலாபலனையெல்லாம் கூறி வருகின்றேன். அந்த வகையில் ஆடி மாதம் மாதங்களில் நான் மார்கழி என்றான் மாதவன், ஆடி மாதமோ என் அன்னை பராசக்திக்கு உரியது. இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒரு தெய்வத்தினுடைய அருளை தரக்கூடியது. அந்த வகையில் சோழி பிரசன்னத்தின் மூலமாக இந்த மாதத்தை நான் சிறந்த மாதமாக என்னுடைய அனுபவம் தான் ஆனி மாதம். ஆனி மாதத்தில் செய்யக்கூடிய பரிகாரம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலனை தரக்கூடியது. தடைகளை எல்லாம் தகர்த்து விடும், நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆனி மாதம். இது எவ்வாறு இருக்கும்? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாக நாலு அனுஷன் கேட்டை எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நாலு, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை ஆன்மீக சகோதர சகோதரிகளே, கவலையே பட வேண்டாம். சிந்திய கண்ணீருக்கு ஒரு நற்பலனை தரக்கூடிய ஒரு நிம்மதியான தருணம் தாங்க. காலம் செய்வதை போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள். அந்த காலம், அந்த காலத்தினுடைய பிடியில் தான் நாம் இருக்கோங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிந்திய கண்ணீருக்கும் பட்ட அவமானத்திற்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆனி மாதம்தான். காரணம் என்னென்னா, குரு பகவான் சாதகமாக இருப்பதனால நீங்கள் தொட்டதெல்லாம் நல்ல முறையில் தொடங்கி நீங்கள் எடுத்த காரியங்களை வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அதாவது நீண்ட நாட்களாக ஆசை நிறைவேறுமா? அது திருமண ஆசை இருக்கலாம், தொழில் ஆசை இருக்கலாம், ஏதோ ஒரு நல்ல விதமான ஆசை இருந்தால் அந்த ஆசை நிறைவேறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். ஆசை நமக்கு மட்டும் இல்லைங்க, நம் பிள்ளைகள் படிக்க வேண்டும், நம் பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையணும், ஒரு நல்ல தொழில் கிடைக்கணும், இது ஒரு ஆசை தானே. ஒரு நல்ல குரு கிடைக்கணும், இதுவும் ஒரு ஆசை தானே. அந்த வகையில் நல்ல விதமானவனுடைய ஆசைகள் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமைத்து தரும். அந்த வகையில் பார்க்கும்போது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இதுவரை தடைபட்டு போன சுப நிகழ்வுகள், திருமணம், குழந்தை பேர், ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் இருந்து வந்த பிரச்சனைகளும் தடைகளும் நீங்கி குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை குரு பகவான் அமைத்து தருவார். குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் படுவதனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இவன் பார்வைக்குத்தானே காத்திருந்தீர்கள். நல்ல தொழில் அமையிலேயே, நல்ல வாழ்க்கை அமையிலேயே, எத்தனையோ தடைகள் பிரச்சனைகளே என்று ஏங்கிய மனதிற்கு இந்த குருவினுடைய பார்வை முழுமையாக பெறுவதனால தொட்டது துளங்கும். அது மட்டும் கிடையாதுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உள்ளவர்களுடைய கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பகை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது நீங்கள் பேசுகின்ற வார்த்தை உங்களுக்கு பகையாக மாறக்கூடிய இருப்பதனால தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கணும். நீங்கள் நல்லது சொல்ல போகிறேன்னு போய் தேவையில்லாத வம்பு வழக்குகளையெல்லாம் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ராகு தர இருப்பதனால கவனமாக இருங்க. அதாவது என்னை பொறுத்தவரை தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு. கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன், அது மட்டும் கிடையாதுங்க, புரிந்து கொள்ளுகின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய் ஆகியோரால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதம். நான்கு கிரகங்களும் நலம் தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக தான் அந்த ஆனி மாதம். அது மட்டும் கிடையாது, பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதனால குடும்ப சூழ்நிலை ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். சிலரெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க, அந்த குடும்பத்தை திரும்ப சேருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. ஏண்டா குடும்பத்துக்கு வரோம், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்தவர்கள் எல்லாம் அந்த இல்லறம் நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதுவரை வைக்கும் குடும்பத்தில் ஒரு குழப்பம், பிரச்சனை, மன நிம்மதி என்ற அத்தனை நிகழ்வுகளையும் அப்படியே தொடச்சி எழுஞ்சிடலாம். அந்த மாதிரி நிம்மதி தரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை குரு பகவான் அருளினாலும் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அது மட்டும் கிடையாது, உறவு என்ன அற்புதமான உறவுங்க. தாய் தந்தையர் உறவு மட்டுமல்ல, அந்திம காலம் வரை நம்மை அழைத்து செல்வது கணவன் மனைவி உறவு தாங்க. அந்த உறவில் சிக்கலோ பிரச்சனையோ இருந்தாலோ, சிலர் பிரியக்கூடிய சூழ்நிலை இருந்தாலோ, சிலர் பிரிந்தே விட்டாலோ, ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு ஒன்று சேர்கின்றார் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த ஆனி மாதத்திலே அமைத்து தருகின்றார். அதே நிலையம் கடமை மனவர்களுக்குள்ளே இருந்த அந்யோன்யம் ஒரு அதிகரிக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் சனி பகவானால் தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நவ கிரகங்களும் அத்தனை கிரகங்களும் உதவி செய்தாலும் இவன் ஒருவன் சரியாக அமைந்து விட்டால் அத்தனையும் சிறப்பு.
ஒரு தேருக்கு அழகு அஸ்திபாரம் அச்சாணி தான். அந்த அச்சாணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் அச்சாணி யாருன்னா சனி பகவான் தான். இதை மட்டும் இந்த சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. குடும்பத்தில் சிக்கல், தொழிலில் சிக்கல், நான் எந்த தப்பும் பண்ணலை எனக்கு தண்டனை, வீண் வம்பு வடக்கில் என்னை வருகின்றது, இழந்ததை இறக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற அப்படின்னா கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் தான். கர்மாவின் கர்த்தா, நாம் எந்த தவறும் பண்ணவில்லை ஆனாலும் ஏன் இத்தனை துன்பம் வருதுன்னா கர்மா தான். அந்த வகையில் பார்க்கும்போது அந்த கர்மாவை ஜெயிப்பதற்கான ஒரு அருமையான ஒரு பரிகாரம் இந்த ஆணி மாதம்தான். அதே மாதிரி நேரத்தில் வெளியூர் பயணங்கள் போகும்போதும் அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு பழகுவதோ, இரவு நேரங்களில் தங்குவதோ, உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை வெளிப்படுத்துவதோ வேண்டாம். முடிஞ்சவரை தவிர்த்துங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது சிறப்பு. ஒரு அருமையான ஒரு எளிய பரிகாரம் என்று சொல்வதை விட இந்த ஆணி மாதம் நம்முடைய வாழ்க்கைகளை பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஒரு தட்டில் கிருஷ்ணரை உட்கார வைக்கிறாங்க, இன்னொரு தட்டில் பொன்னையும் பொருளையும் கொட்டுகின்றார்கள் ஈடாகுமா பரந்தாமனுக்கு. அப்போதான் ஒரு துளசி தலத்தை வைக்கின்றார்கள், சமமாகி போய்விட்டது. அது காரணம் அதில் தான் சொன்னாங்க, பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கணும். அந்த வகையில் எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் உங்களை ஒரு தராசட்டில் வச்சு உங்களை வச்சோம்னா அது சரியாக வரணும்னா அது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு தான். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், இந்த ஆலயத்தில் ஒரு அற்புதமான சிவலிங்கம் திருமேனி. கண்களில் கண்ணீர் வரும், பார்க்கும்பொழுதே அணைத்து கொள்ள தோணும். அப்படிப்பட்ட ஒரு சிவலிங்கம் தான் ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் பொதிந்த சகசிரலிங்கேஸ்வரர். ஒரே ஒரு பூ வச்சு பாருங்களேன், ஆயிரம் லிங்கங்களை வழிபட்ட புண்ணியம். ஒரு சொட்டு பாலை ஊற்றி பாருங்கள், ஆயிரம் லிங்கங்களை அபிஷேகம் பண்ணிய புண்ணியம். ஓம் நம சிவாயா என்று ஒரு முறை சொல்லி பாருங்கள், ஆயிரம் முறை சொன்ன புண்ணியம். ஒரு முறை வளம் வந்தாலே ஆயிரம் லிங்கங்களை வழிபண்ட புண்ணியம். அந்த ஆலயத்திற்கு சென்று நல்லெண்ணெய் தீபம், சனி பகவானுடைய துணை பெற வேண்டுமானால் அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுடுச்சு இனி அவ்வளவுதான் வாழ்க்கை என்று யார் கூறினாலும் கவலைப்படாதீர்கள். இழந்ததை தரம்பக்கூடிய ஒரு நல்ல நாள். அதனால தான் சொன்ன முதல்ல நாளும் கோளும் செய்வது போல, அந்த நாளும் கோளும் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உங்க கைநாளே ஸ்பரிச தரிசனம், அந்த நல்லெண்ணெயை ஊற்றி மனமுருக அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வீர்கள். ஆனால் அற்புதமான மாற்றத்துக்கு, இழந்ததை திரும்ப பெறுவதோடு எதிர்கால பயம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆணி மாதம் விருச்சிக ராசிக்கு.